திமுக காங்கிரஸ் இடையே முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. திமுகவுடனான முதற்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை திருப்தியாக இருந்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்தார். திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் மேலிட குழுவினர் சென்னை வந்தனர். காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு அமைப்பாளர் முகுல் வாஸ்னிக், சல்மான் குர்ஷித், தமிழக பொறுப்பாளர் அஜய் குமார், கே எஸ் அழகிரி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தனித்தனியே ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் டி ஆர் பாலு தலைமையிலான திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவினருடன் காங்கிரஸ் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் அரை மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முகுல் வாஸ்னிக், இந்த சந்திப்பு பாசிட்டிவாக இருந்ததாகவும் விரைவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் தெரிவித்தார். We also discussed about Puducherry and very soon we will be having another meeting to take a decision on how we are going to make a seat sharing within ourselves. We had a very positive meeting. பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததாக கே எஸ் அழகிரியும் தெரிவித்தார். பேச்சுவார்த்தை மிகவும் திருப்திகரமாக இருந்தது. மேற்கொண்டு பேச வேண்டிய விஷயங்களை வெகு விரைவில் பேசுவோம் என்பதை தவிர இதில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேறு எந்த விஷயங்களும் இல்லை. வெகு விரைவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என அழகிரி குறிப்பிட்டார். திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்பே தொகுதிகளுக்கான பட்டியலை தாங்கள் வெளியிடவில்லை என்று கே எஸ் அழகிரி விளக்கம் அளித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தங்கள் அலுவலகத்தில் இருந்து எந்த பட்டியலும் லீக் ஆகவில்லை என்றார். நாங்க யாருக்கும் கொடுக்கலையே, நாங்க பட்டியல் கொடுத்தா எங்க கட்சி லெட்டர் கட்டில எழுதி போட்டு என் கையெழுத்து போட்டு கொடுப்போம். நீங்க திரைக்கதை வசனம் எழுதி திரைப்படம் எடுக்கிற மாதிரி நீங்களே ஒன்றை எழுதி நீங்களே வெளியிட்டு நீங்களே கேள்வியும் கேட்குறீங்க. அதெல்லாம் எங்க இருந்தா லீக் ஆகாது, எங்க ஆபீஸ்ல லீக்கே ஆகாது. அது காமராஜர் கட்டின கட்டணம். நீங்கன்னா எம்மா தண்ணியை வேணாலும் ஓட்டி பாருங்க. காங்கிரஸ் போட்டியிட விருப்பம் தெரிவித்த தொகுதிகளின் பட்டியல் ஊடகங்களில் வெளியான நிலையில் அதனை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அதுபோல எந்த ஒரு பட்டியலும் தயாரிக்கப்படவில்லை எனவும் கொடுக்கப்படவில்லை எனவும் காங்கிரஸ் விளக்கம் அளித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 7 தொகுதிகளை மட்டுமே காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க திமுக முன்வந்துள்ளதாகவும் அதற்கு காங்கிரஸ் சம்மதம் தெரிவிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் உடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது என்றும் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழு தலைவரும் அக்கட்சியின் பொருளாளருமான டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை மிக மிக சுமூகமாக முடிந்திருக்கிறது. முந்தைய தேர்தலை விட அதிக தொகுதிகளை காங்கிரஸ் எதிர்பார்ப்பதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கும் டி ஆர் பாலு பதிலளித்தார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை 2 வாரங்களில் முடிக்கப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்காமல் திமுக வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கடந்த 24ஆம் தேதி முதல் தொகுதி வாரியாக திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தி வருகிறது. அந்த வகையில் ஆர் எஸ் பாரதி, கே என் நேரு, ஏவாவேலு, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட ஒருங்கிணைப்பு குழுவினர் ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் ஈரோடு நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட பொறுப்பு அமைச்சர், மாவட்ட, மாநகர, நகர, ஒன்றிய செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் தொகுதியின் தற்போதைய கள நிலவரம், வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்கள், தொகுதியின் கூட்டணி கட்சியினரின் பலம் குறித்து நிர்வாகிகளிடம் தனித்தனியாக கேட்கப்பட்டது. அப்போது நாமக்கல் தொகுதியை கடந்த முறை கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கிய நிலையில் இந்த முறையாவது திமுக வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்று நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்தனர். இதனை கேட்டுக்கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவினர் கருத்து முரண்பாடு இல்லாமல் தேர்தல் பணிகளை மேற்கொள்ளும்படி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினர்.